இந்த தனிப்பயிற்சி வகுப்புங்கிறது சில பெற்றோர்கள் எல்கேஜி யூகேஜி அதாவது அரை கிளாஸ் கால் கிளாஸ்லேருந்தே இந்த டியூஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் பெற்றோர்களுக்கு படிப்பறிவு குறைவாக இருக்குது அல்லது வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னா அவங்க உட்கார்ந்து சொல்லி கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இந்த டியூஷன் சொல்லி கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் ரெண்டாம் வகுப்பு வரை வீட்டுப்பாடம் கூடாதுங்கிறது மத்திய மாநில கல்வி வாரியங்களும் எடுத்து சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு சூழ்நிலையில் பெற்றோர்கள் அதை யாருமே ஏற்றுக்கிறதில்ல. அதிக வீட்டுப்பாடம் கொடுக்குற பள்ளிக்கூடம் தான் சிறந்தது, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் குழந்தை நல்ல மதிப்பெண்கள் பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் படித்து நல்ல மதிப்பெண்கள் அதாவது ப்ளஸ் டூக்கு அப்புறம் பெரும் மதிப்பெண்கள் அல்லது நுழைவுத் தேர்வு ஜேஇஇ அல்லது நீட் போன்ற பரீட்சைகளில் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அதுதான் அந்த குழந்தையினுடைய எதிர்கால படிப்பு, அதுக்கு பின்னாடி அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, ரெண்டுக்கும் ஒரு நல்ல உத்தரவாதம் அளிக்குங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. கல்வி ஒன்று தான் ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எல்லாத்துக்கும் உதவுங்கிறது தெரிஞ்ச விஷயமாயிருச்சு. அதனால் பெற்றோர்கள் தான் கற்றுக்காதது தான் செய்யாதது தன்னுடைய ஆசைகள் அபிலாஷைகள் அத்தனையும் குழந்தை மேலே தூக்கி போட்டுறாங்க. குழந்தை மேலே தூக்கி போட்டு அந்த குழந்தை முதலிருந்தே சின்ன பள்ளிக்கூடத்திலிருந்தே நல்லா படிக்கணும் டியூஷன் போய் முதல் மதிப்பெண் எடுக்கணும், அவன் இருக்கிற வகுப்பில் அவன் தான் முதல் மதிப்பெண் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை, என்ன செய்கிறாங்க, சின்ன பள்ளிக்கூடத்துக்கே டியூஷன் அனுப்புகிறாங்க. அதில் டியூஷன் கொடுக்குற ஆசிரியர் யாருன்னு பார்த்தா நிறைய நேரங்களில் வகுப்பாசிரியராக இருப்பாங்க. அவங்களும் ஒரு குறைந்த சம்பளத்தில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இந்த மேல் வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு இடமா இருக்கும். அதனால் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வீட்லேயே பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே இந்த குழந்தை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு குழந்தைய வர ஒரு 10 குழந்தைகளை வர சொல்லி அவங்களும் வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தை வீட்டு படத்தை எழுத சொல்லி கொடுக்குறாங்க. தனி பயிற்சிங்கிறது இப்படி தான் ஆரம்பிக்குதுங்க. இதுக்கப்புறம் இது அப்படியே பழகிடுது. பெற்றோர்களுக்கும் சரி, இவன் வீட்டுப்பாடம் செய்யாமல் போனான்னா நாளைக்கு அவங்க வகுப்பாசிரியர் நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இப்போது எல்லா வகுப்பாசிரியர்களுக்கும் பெற்றோர்களுடைய அந்த தொலைபேசி எண் இருக்குது. உடனடியாக எதாக இருந்தாலும் உடனடியாக நேரடியாக கூப்பிட்டு பேசிடுறாங்க. எல்லா பள்ளிக்கூடங்களும் இது நடக்குது. அதனால் பெற்றோர்கள் வந்து தாங்க படிக்கிற போது கஷ்டப்பட்டதை விட இப்போ அதிகமாக பயப்படுறாங்க பள்ளிக்கூடத்தை பார்த்து. சிந்தி எதுக்கப்பா நம்மளுக்கு பிரச்சனை, இந்த குழந்தைய ஒன்றாம் கிளாஸில் போட்டோமா கூட ஒரு டியூஷன் அனுப்பிச்சிட்டோம்னா பெரிய கிளாஸ் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதுலேயும் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இந்த ஊரில் இதுதான் மிக புகழ்பெற்ற பள்ளிக்கூடம்னு எடுத்துட்டான், அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் செய்கிறாங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி வீட்டு பாடம் கொடுக்கக்கூடாது, மத்திய மாநில அரசின் சுற்றறிக்கைகள் அறிவுரைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்தணும், அதுபடி நடக்கணும்னு இருந்தாலும் பெற்றோர்களுடைய அதிதீத ஆசை அவங்களுடைய கட்டாய நிறைய கேள்விகளினால் திணிக்கப்படுது. இந்த பள்ளிக்கூடங்களில் தினம் தினம் ஏதாவது எழுதிட்டு வந்து காலையில் காமிக்கணும். இப்போ பாருங்களே, ஒரு குழந்தை காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கு, இது அந்த குழந்தை ராத்திரி நேரத்தில் தூங்கியிருந்தான், இல்லைனா அந்த குழந்தைய வீட்டில் 4 பேர் தட்டி எழுப்பி புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி நோட்டு புத்தகத்தை திருப்பி பார்த்தா அவன் ஒரு பாடத்தை எழுதாமல் விட்டுருப்பான். அவசர அவசரமாக அவனை எழுத வச்சு அந்த பாடத்தை அன்றைக்கி போய் அவன் வந்து வகுப்பு ஆசிரியர்கிட்ட காண்பிக்கணும், பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கப்புறம் அவனை வேக வேகமாக பள்ளிக்கூடத்தில் விட்டு 8 மணிக்கு வண்டி எல்லா ஊருக்கும் வந்துடுது, 9 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுன்னா 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான்னா அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கான நிறையா பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுறாங்க, கல்விங்கிறது மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டாங்க. சொன்னதே திருப்பி சொல்லணும், இன்னத்தை பாடத்தை திருப்பியும் மறுபடியும் சொல்லி கொடுக்கணும், அதை மறுபடியும் எழுத சொல்லணும், சாயந்தரம் மறுபடியும் அவனை எழுத சொல்லணும், அடுத்த நாள் காலையில் வரும்போது அந்த பாடம். இப்படி கல்விங்கிறது கற்றல் முறைகளில் வேறுபாடுகள் கொண்டு வருவது சில பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் திருப்பி திருப்பி எழுத வைக்கிறதுனால அவங்க அதை மனப்பாடம் செஞ்சு அந்த திருப்பி எழுதுதில் திறமை பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிக்கான சூத்திரமாக இருக்குது. மாநில அளவில் பயிற்சிகளை தரும் பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, தனியார் பயிற்சி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இதைத்தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் இந்த சூத்திரத்தை சின்ன பள்ளிக்கூடத்துலேருந்தே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6ஆம் வகுப்புலேருந்தே
ஜேஇஇ மற்றும் நீட்டுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் தனி பயிற்சி வகுப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே நாங்களே ஒரு மணி நேரம் வகுப்பு எடுத்து உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோம், கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு முதலிருந்தே பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசையை தூண்டி விடுறாங்க. பெற்றோர்கள் அது வேணும்னு எதிர்பார்க்குறவங்க அதை விரும்புகிறாங்க. சரிங்க டாக்டர், அப்படின்னா இப்போது டியூஷனே கூடாதா? இந்த தேவையில்லாத சின்ன வகுப்புகளுக்கான தனிப்பயிற்சி வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு நேரத்தை பெற்றோர்களிடம் செலவழிக்கிற நேரத்தில், வீட்டில் தன்னுக்கு தேவையான தன்னுடைய பொழுதுபோக்கை செய்கிற நேரத்தை, குழந்தை சாதாரணமாக ஒரு அது பிடிச்சதை செய்கிற நேரத்தையெல்லாம் களவாடிடுதுங்க. அதனால் அந்த குழந்தைக்குன்னு ஒரு நேரம் என்றைக்கும் கிடைக்கிறதில்ல. காலையில் 8 மணிக்கு புறப்பட்டுச்சுன்னா மாலை 8 மணி வரைக்கும், அதுவும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் குழந்தைங்கிறது சொல்லப்போனால் இது குழந்தை தொழிலாளர் முறையோட மோசமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு கட்டாயம் அரசுகள் சரியான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்று, வீட்டு பாடத்தை தவிர்க்க வேண்டும். 2வது, பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கும் முறைகளில் நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி நுழைவுத் தேர்வு மட்டும்தான் இந்த குழந்தைகளுக்கான மேற்படிப்புகளுக்கு போவதற்காக வழிமுறைகளாக இல்லாமல் வேறு சில வழிமுறைகளையும் யோசிக்க வேண்டியது இருக்கும். இப்போது விஸ்வநாதன் ஆனந்த், தற்போது பிரஜானந்தனுக்கு அப்புறம் எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையும் சதுரங்கத்தில் ஒரு உலக புகழ் பெற்றவனாகணும், அல்லது விளையாட்டுகளில் அல்லது வேறு போட்டிகளில் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. நிறைய பேர் இப்போது நடனத்தில் ஆரம்பித்து நுண்கலைகள், ஓவியம் எல்லாத்திலையும் எழுதுவதில் கூட தன் குழந்தை சிறப்பாக பயிற்சி பெறணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்குரிய முயற்சிகளையும் எடுத்துக்கிறாங்க. இப்போது பள்ளிக்கூடத்திலேயே இந்தளவுக்கு நேரத்தை குளிஞ்சு எடுக்கிறதுக்கப்புறம், அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் இந்த தனி பயிற்சி வகுப்புகள்னால் உன்னத் களவாடப்படுது. அதனால் அந்த குழந்தைகள் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, ஆசைகளுக்கு ஏற்ப தனக்கு பிடிச்சதை செய்வதற்குரிய நேரமும் காலமும் சூழலும் அமைவதில்லை. இந்த குழந்தைங்க எந்நேரம் ஒரு டென்ஷனில் ஒரு பரபரப்பாகவே இருக்கிறாங்க. ஒன்று, மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுவதற்கு நேரம் கிடையாது. வீட்டுக்கு அப்படி வந்து சேர்ந்தாலும் என்ன பண்ணுறது, வந்து சேர நேரத்துக்கு அவங்க வச்சிருக்கிற நுண்ணணு சாதனங்கள், கம்ப்யூட்டர், தொலைக்காட்சி, இதில் எதையாவது ஒன்று நோண்டிட்டு தூங்கிடுறாங்க. அதனால் இந்த குழந்தைகள் மனதளவில் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக, தனக்குரிய ஒரு ஆர்வமும் எதிர்காலத்தை பற்றி எண்ணமும் சிந்தனையும் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. தன்னை எப்படி நல்லா வச்சுக்கணும், தனக்கு பிடிச்சது என்ன, அதை எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிவதில்லை. அப்படின்னா வேண்டான்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால், தேவைப்பட்டால் கட்டாயம் தனிப்பயிற்சி வகுப்புகள் தரலாம். முக்கியமாக உங்கள் குழந்தைக்கு கல்வி கற்றுக்கொள்வதில் சில பிரச்சனைகள் இருக்குது. குழந்தை நேரடியாக நம்ம சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிறத விட வேறு சில வழிமுறைகளில் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள், அதாவது மாறுபட்டு கற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு இந்த தனிப்பயிற்சி வகுப்புகள் சிறிய வகுப்புகளிலிருந்தே மிக உதவியாக இருக்கும். மற்றபடி சாதாரணமாக கற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வகுப்புகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். பெரிய வகுப்புகள், அதாவது 9, 10, 11, 12, அதுக்கு அந்த நேரங்களில் 2 மணி நேரம் வீட்டு பாடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் 10ஆம் வகுப்பில் வரும்போது அது 4 மணி நேரமாக தனிப்பயிற்சி வகுப்பாக நிறையா பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்புலேயே 10ஆம் வகுப்பு பாடங்களை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 2 வருஷம் 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இப்போது +2 வந்து 11ஆம் வகுப்புலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் நுழைவுத் தேர்வுகள் வந்ததுக்கப்புறம் +2 3 முறை படிக்கிற குழந்தைகள் தான் நிறையா இருக்குது. படித்து முடித்து தேர்ச்சி பெற்ற பிறகு மறுபடியும் 1 முறை +2 வகுப்புகளை எல்லாம் திருப்பி படித்து தான் நுழைவுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வந்து சேர்றாங்க. அதனால் கல்வி முறைகளிலும் ஒரு மாற்றம் வேணும், நுழைவுத் தேர்வு முறைகளிலும் ஒரு மாற்றம் வேணும். அதுவரை மேல் வகுப்புகளுக்கு மட்டும் இந்த தனிப்பயிற்சி வகுப்புகளை எல்லாம் குழந்தைகளுக்கு வச்சுட்டு, மற்ற நேரங்களில் குழந்தைகள் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றிய ஒரு கவலையும், எந்நேரம் படிப்பு படிப்பு அப்படின்னு இல்லாமல் இருக்கிற மாதிரி செஞ்சிட்டோம்னா அந்த குழந்தைகளுடைய மனநலம், உடல்நலம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். தனிப்பயிற்சி வகுப்பு எல்லா குழந்தைகளுக்கும் தேவையில்லை, மேல் வகுப்புகளுக்கு மட்டும் போதும். அதுவும் தேர்வு சமயங்களில் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம், மற்ற நேரங்களில்
பள்ளிக்கூடத்திலேயே பாடங்களை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தினால், குழந்தைக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தால் பிரச்சனைகள், தனி பயிற்சி வகுப்புகள் இருக்காது. குழந்தை ஆர்வம் அதிகமாக இருக்குது, அவங்க ஹிந்தி கற்றுக்கிறாங்க, சமஸ்கிருதம் கற்றுக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாங்கன்னா அது அவருடைய ஆர்வத்தின் மேலே செய்யும்போது அது எந்த பாதிப்பும் இருக்காது. அதையுமே தினம் தினம் வகுப்பாக வைக்காமல் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அல்லது ரெண்டு நாள் மட்டும் வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையில் குழந்தைகள் கற்றுக்கொண்டிருந்தாலும் தினசரி குறைஞ்சபட்சம் ஒரு வகுப்பு நேர அளவுக்கு 40 நிமிடமாவது உடற்பயிற்சிங்கிறது குழந்தைக்கு தேவைங்கிறத பெற்றோர்களான நாம் புரிந்து கொண்டால் தனிப்பயிற்சி வகுப்புகளால் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும்படி செய்ய முடியும். அதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் நலம் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.